ஒரு கருத்தை உணர வேண்டுமானாலும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டுமானாலும் நம்முடைய உடலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாரணம் அதுதான் உடலுக்கும் மனதுக்கும் மூலமான சக்தி. அந்த ஜீவகாந்த சக்தியில் ஒரு மாற்றம் வரணும்னா அதனுடைய அழுத்தம், ஜீவகாந்த சக்தியினுடைய அழுத்தம் தான் கருமையமாக ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அந்த கருமையம் என்ன? உடல்ல இப்போ அணுக்களுடைய கூட்டுன்னு தெரிவிட்டோம். ஒவ்வொரு அணுவும் தன்னுடைய வேகமான சுழற்சியினால உள்ள இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாம் கூட அந்த அணுவுக்கு உள்ள வேகம் கூடுது. அப்ப வேகம் கூடுனா, சுழல் வேகம் கூடுனா என்ன ஆகும்? வீரியம் ஒன்றுக்கொன்று இடைவெளி அதிகமாகும். அதுல பல அணுக்கள் பல துகள்கள் வெளியேறி கொண்டே இருக்கும். அதுதான் நம்முடைய உடல்லே நடக்குது. அப்படி வெளியேறி கொண்டே இருக்கக்கூடிய துகள் தான் காந்த ஆற்றல். நம்ம உடல்ல மூன்று வழியா பிரிக்கணும். ஒன்று பருவுடல், இன்னொன்று நுண்ணுடல், மூன்றாவது காந்த உடல். பருவுடல் என்பது அணுக்களுடைய கூட்டால் ஏற்பட்ட பஞ்சபூதங்களுடைய பிரிவோ அல்லது எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலக்கூறினுடைய கூட்டமோ, இதுதான் பருப்பொருள். ஆனால் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இன்னைக்கு எடுத்திருக்கிறது 92 இல்லையா? 91 92 வரைக்கும் எப்படி வந்ததுன்னு பார்த்தா, அதில் உள்ள அணுக்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு தான் இதை கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணுவும் சுழந்து கொண்டு தானே இருக்கும். அந்த சுழற்சியின் வேகத்தினால வேகப்பட்ட அணுக்கள் இடம் ஆக்கி கொண்டு வெளியேறி விடுகிறது. வேகம் குறைந்த பிறகு அதுக்குரிய இடத்துல இன்னும் ஒன்று வந்து சேருது. அப்படி நம்ம உடல்லையும் அணு விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறது, அணுக்களில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த தனி அணுக்கள் உலாவது இருக்கிறதே, அந்த தனி துகள்கள், அந்த துகள்கள் தான் காந்த சக்தின்னு சொல்றோம். அந்த காந்த ஆற்றல் உடல்ல சுழந்து கொண்டே இருக்கிறதுனால எந்த பொருள் சுழற்சியில் இருந்தாலும் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ற தத்துவம் பிரின்சிபிள் அங்கே தானாகவே ஆரம்பிக்கும். அப்படி என்றால் எந்த பொருள் சுழன்றாலும் அந்த பொருளுக்கு நடுமையம் திணிவு பெற்றோ சுற்றுவட்டோ லேசாக மாறி வரைஞ்சிவிடும். அப்படி பார்த்தா நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்திக்கும் அந்த நடுமையம் திணிவு பெறும்போது அது எங்க இருக்கும்? உடலுக்கு நடுமையத்தில்தான் இருக்கும். கணக்கெடுத்து பாருங்க, உடலுக்கு நடுமையம் சாதாரணமாக நம்ம அறைன்னு சொல்கிறோம். உடலில் அறை பாதி. அப்போ இந்த பருமல்லையும் எடுத்து நடுமை எடுங்க. இந்த பருமல்ல உள்ள நடுமையமும் நீளத்தில் உள்ள நடுமையும் சேர்ற இடம்தான் அந்த கருமையம் திணிவு பெற்ற இடம். அதை மூலாதாரம் என்று சொல்கிறோம். அந்த கருமையத்தினுடைய தன்மை என்ன? காந்தத்தினுடைய தன்மை அவ்வளவு இருக்குது. அதாவது சுருக்கிக் கொள்வது, விரிந்து கொள்வது. அந்த சுருக்கமும் விரிவும் எந்த இடத்துலையும் இருக்கும். அது போல இங்கே இருக்கிறதுனால அந்த சுருக்கமும் விரிவும் சேர்ந்து சுழல் விரைவாக இருக்கக்கூடிய இந்த காந்த ஆற்றல் நடுமையத்தில் கருமையமாக இருக்கிறது. எந்த காந்த ஆற்றல் இருந்து என்ன சக்தி இருந்தாலும் தானும் அதுவாக மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு செயல், ஒரு திறமை. நேற்று வரையில் உங்களுடைய கருமையத்தில் 10,000, 10,000னா 10 கோடி கூட இருக்கும், 10,000 செய்திகள் இருக்குதுன்னு வச்சுங்க. நேற்று சாயங்காலம் ஏதோ ஒரு பொருளை பார்த்தீங்க, ஒன்று அறிந்தேன், அது சேர்ந்து கொள்ளும். அதை சேர்ந்ததுனால இருக்கிறது என்ன மாறுமா? மாறாது. கலையுமா? கலையாது. அதுதான் காந்தாற்றலினுடைய தன்மை.
சேர்த்துக்கொள்ளே இருக்கும். அப்படி சிற்றுயிரில் இருந்து தொடங்கிய இந்த கருமையம் எத்தனை உடல் மாற்றம் அடைந்த போதிலும் கூட உடல் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது, கருமையம் மாறாம மேலும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனண்ட எத்தனை கருமையம் இருக்கிறது, பிரபஞ்சத்தில் எத்தனை ஜீவராசிகள் உள்ளனவோ அத்தனை ஜீவராசிகளுடைய கருமையத்தில் என்ன உண்டோ அவ்வளவு ஒவ்வொரு மனிதனண்டு இருக்கும். அந்த கருமையம் எப்படி வளர்ந்துருக்குது, எல்லா ஜீவராசிகளையும் தாண்டி இப்போ நம்ம ஆண்ட ஒவ்வொருவராண்டு இருக்கு. அப்போ ஒவ்வொருவரும் இந்த கருமையத்தை கொண்டு பார்த்தால் ஆதிகாலம் தொட்டு இன்று வரையில் என்னென்ன செயல்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்டதோ அதே அந்த காந்த அலை மூலமாக ஒன்று சேர்ந்து கருமையத்தில் இருப்பாக இருக்குது. மனிதன் எல்லாமாக இருக்கிறான்.